இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும், மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணிக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பாதவெடிப்புக்கு ரெமடிகள் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பாதவெடிப்புக்கு இன்னொரு ரெமடி சொல்ல போகிறேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், வேப்பங்கொட்டை அதோடைய பொடி, அதுக்கப்புறம் எலும்பிச்சை சாறு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், இது 5 சரிங்களா. இது எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். வேப்ப எண்ணெய் ஒரு 20 ml எடுத்துக்கோங்க. அதாவது வேப்ப கொட்டையிலேருந்து உருவாக்கப்பட்ட எண்ணெய், இல்லைனா வேப்ப கொட்டையை தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. வேப்பம் கொட்டையை தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 ml விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 4 தட்டி அதில் போட்டு, அதில் ஏலக்காயை பொடி செஞ்சு அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெரிஞ்சல் தூள், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழம் ஃபுல்லாக புழிஞ்சு அதை உள்ளே விட்டு நல்லா கிளறுங்க. அந்த எலுமிச்சை சாறு பத்தலைன்னா இன்னொரு எலுமிச்சை பழம் சாறு போட்டுக்கோங்க. நல்லா குழைப்பிடுங்க. அதாவது தண்ணி மாதிரி குழஞ்சிடணும்னு சொல்ல வரேன். இந்த பொடியெல்லாம் அந்த எலுமிச்சை பாரில் தண்ணி மாதிரி குழஞ்சிடணும். அது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிட்டுதோ எந்த இடத்துல பாத வெடிப்பு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. காலில் எழுந்துமே சுடு தண்ணி வச்சு நீங்கள் கழுவிடுங்க. கழுவிட்டு உடம்பு தைக்கிற கல் இருக்குல்ல, அந்த கல்லை வச்சு நல்லா அந்த இடத்துல வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் தண்ணியில் போட்டு குழப்பி அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. காலில் இப்படி காலையில் பூசுங்க, நைட்டு பூசுங்க, காலையில் குளிங்க, நைட்டு பூசுங்க, காலையில் குளிங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது ஒரு 21 நாளில் பூர்ணமாக குணமாகிடும். இது பாதவெடிப்புக்கான ரெமிடி. நிறைய ரெமிடிகளை சொல்லியிருக்கேன். இதே நம்முடைய சேனலில் போய் பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஆரிதாஸ். நன்றி, வணக்கம்.